வணக்கம் செய்திகள் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான பாலம் அமைப்பதற்கான உடன்படிக்கை விரைவில் கைச்சாத்திடப்படும் என இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்திய பெருந்தெருக்கள் மற்றும் கப்பல் துறை மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது இந்த பாலம் அமைக்கும் வேலை திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இடம்பெறுவதாகவும் இன்னும் எந்த இறுதி தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்ற போதிலும் விரைவில் இதற்கான இறுதி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் சில நாட்களுக்கு நீரை குறைவாக பயன்படுத்துமாறு தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை பொதுமக்களிடம் கோரியுள்ளது அதன் பொது முகாமையாளர் ரஞ்சித் பாலசூரிய நேற்று கொழும்பையில் பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார் நீர் விநியோகத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் அது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நீர் நீர்வளங்கள் சபை ஆயத்தமாக உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேசத்தில் புலிகள் இயக்கத்துக்கு சொந்தமான தற்கொலை அங்கி மற்றும் வெடிபொருட்களை வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருடன் தொடர்புகளை பேணி வந்த மேலும் எட்டு சந்தேக நபர்களை கைது செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் மேற்படி சந்தேக நபருடன் தொடர்புகளை பேணிய ஐவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையிலேயே மேலும் மூவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பிரதான சந்தேக நபரின் அலைபேசிக்கு உள்வந்த மற்றும் அலைபேசியிலிருந்து வெளிச்சென்ற அழைப்புகளின் ஊடாக மிக நெருங்கிய தொடர்புகளை வைத்திருந்தனர் என்ற சந்தேகத்தின் பேரிலேயே இந்த எட்டு பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சந்தேக நபர்கள் வவுனியா கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம் நெல்லியடி மற்றும் சாவகச்சேரி ஆகிய இடங்களை வதிவிடமாக கொண்டவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர் ஜவல் சாபகச்சேரி பிரதேசத்தில் தற்கொலை அங்கி மற்றும் வெடிப்பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பிலான விசாரணைகள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதுடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு உடனுக்குடன் செய்தி அறிக்கைகளை அறிந்து கொள்ள டிடி தொலைக்காட்சியை ஊடுந்திருங்கள் வணக்கம்